அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம அந்த புணுகு பற்றி ரெண்டு வீடியோ வெளியிட்ருக்கோம், அது நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கண் திருஷ்டி நீக்குவது புணுகு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண் திருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்கும், இந்த சார் திருஷ்டியெல்லாம் இந்த காலத்தில் இருக்குதா, இன்னும் கலியுகத்தில் போயிட்டு இப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. திரும்ப திரும்ப பார்ப்பது திருஷ்டி, திரு இஷ்டி, திரும்ப திரும்ப பார்க்க. இப்போ ஒருத்தர் பார்க்கலாம், அவங்க செயின் ஏதோ போட்டிருக்காங்க, இல்லை நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காரு, நல்ல மோதிரம்லாம் போட்டிருக்காரு, இல்லை கார்லாம் வச்சுருக்காரு, நம்ம பார்க்குறோம், அது ஒன்றும் செய்யாது. மறுபடியும் மறுபடியும் பார்க்குறோம், ஐயோ கார் வச்சுருக்காரு, ஐயோ கார் வச்சுருக்காரு, பெரிய காராக இருக்கே, ஐயோ ரெண்டு மூணு செயினாக இருக்குமோ, அஞ்சு மூணு செயினாக இருக்குமோ, இல்லை பத்து மூணு செயினாக இருக்குமோ, இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. அந்த திரும்ப திரும்ப பார்ப்பது தான் திருஷ்டி. இப்போ ஒருத்தர் ஏத்த வீட்டில் இருக்கிறார், அவர் நம்மளை பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் மறுபடியும் பார்க்குறாரு, கையில் என்ன போட்டிருக்காரு, என்ன கொண்டு போகிறார், கையில் என்ன வாங்குறாரு, என்ன வச்சுருக்கிறார், எவ்வளோ ரூபா இருக்குது, யார் யார் அங்கே போகிறா, அப்படி திரும்ப திரும்ப ஒருத்தவங்க பார்ப்பதை தான் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். கண்ணால் ஒருவர் திரும்ப திரும்ப பார்ப்பது கண் திருஷ்டி, மனதால் நினைப்பதும் திருஷ்டி, மனதாலே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருக்கிறதும் திருஷ்டி தான். இதில் கண்ணால் பார்க்கறது இந்த கண் திருஷ்டின்னு சொல்கிறது. அந்த கண் திருஷ்டி நீக்கக்கூடியது இந்த புணுகு. இந்த புணுகு அப்படிங்கிறது இந்த பூனையிலேருந்து வரக்கூடிய திரவியம், அது எல்லாருக்கும் தெரியும் இருக்குன்னு அதை பற்றி வெளியிட்ருக்கோம். இந்த பூனையிலேருந்து வரக்கூடிய அந்த திரவம்னா அந்த புணுகு அப்படிங்கிறது ஒரு வாசனையான பொருள், லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புத பொருள் இந்த புணுகு. இந்த புணுகு வந்து நம்ம லேசாக வந்து இந்த மோதிர விரல்னு சொல்லப்படுற இந்த மோதிர விரலில் லேசாக தொட்டு நெத்தியில் பொட்டா வச்சுட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட திருஷ்டியும் விலகும். கொஞ்சம் போல் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டோம்னா எப்படிப்பட்ட திருஷ்டியும் விலகும். அதே மாதிரி படுப்பதற்கு முன்னாடி, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் அந்த புணுகை நெத்தியில் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அன்றைக்கு முழுவதும் நம்ம மேல் உழுந்த திருஷ்டிகள், வக்ரமான பார்வைகள், மோசமான எண்ணத்தால் பார்க்கப்பட்ட பார்வைகள், இதெல்லாம் விலகும். இந்த திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய இந்த திருஷ்டியை நீக்கக்கூடியது இந்த புணுகு. எளிமையான ஒரு பொருள், வாசனையான ஒரு பொருள், தெய்வ கடாச்சத்தை தரக்கூடியது. அதே போல் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸை நீக்கும், தீய கனவுகள், ஒரே விஷயமே என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு சார். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பார், அதை அவரே விட்டுட்டு போயிடுவார், சொல்லி முடிச்சுட்டு இவங்க அதையே நினச்சி நினச்சி நெஞ்சில் நெருப்பெறிகிற மாதிரி பண்ணி உடம்பையும் மனசையும் பாதிச்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நெகட்டிவ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆறான்னு சொல்லப்படுற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களாம் இந்த புணுகை வந்து நெத்தியில் பொட்டாக திலமாக விட்டுக்கிட்டாங்கன்னா இந்த பாசிட்டிவ்ஸஸ் அவங்கள சுற்றி இருக்கும், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்கிடும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த புணுகை பயன்படுத்தி திருஷ்டி நீக்கணும் எல்லாருக்கும். எல்லோரும் கண் திருஷ்டி இருக்கக்கூடாது, ஏதாவது சொல்லுவாங்க, கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது, இதில் தான் தப்பிச்சிடலாம், இந்த திருஷ்டியில் தப்பிக்கக்கூடாது முடியாது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட அந்த திருஷ்டியில் யாரும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகள் உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து சேரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.